ஹலோ பீப்புள், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கேம் பிளே பற்றி நான் நம்ம இந்த வீடியோவில் பற்றி பேச போகிறோம். ஸோ 2023 வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கேம் பிளேயில் வந்து லாட் ஆஃப் சேஞ்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் வைக்கணும், ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் இந்த வந்து மேட்ச் வந்து ஆன்லைன் மேட்ச் டிவிஷன் மேட்சஸ் ப்ளே பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் 4 பிளேயரோட மேட்ச் மேக்கிங்கான சிக்னல் ஸ்ட்ரென்த், அதாவது மேட்ச் மேக்கிங் சிக்னல் ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்களே, அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சர்வர் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோடய ஆப்போனன்ட் வந்து ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா 3-3-1-3. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன். என்னோட ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா 4-3-1-0-4-2-1-3 அந்த ஃபார்மேஷன் தான் நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். ஸோ கிக் ஆஃப். ஸோ என் ஃப்ரெண்டு வந்து தமிழ் எஃப்சி யூடியூபர், அவர் வந்து என்ன சொன்னார்னா கேம் பிளேயில் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்து இருக்குது. ஸோ முன்ன மாதிரி இல்லை, போன சீசனில் தான் வந்து விளாட்றதுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு, இந்த சீசனில் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நானுமே அதை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல் டாமினேஷன் போய் என்னோடய ஆப்போனண்டால் தான் இருந்துச்சு. அவர் கார்னர் கிடச்சது, ஒரு கோல் ஸ்கோர் பண்ணிட்டார். ஸோ பார்த்தீங்கன்னா 1-0 நான் டவுன் ஆகிட்டேன். ஸோ எனக்கு விளாடும் போது நிறைய பாசஸ்லாம் ஒரு மாதிரி ஃபிஷியாக இருந்தது, ஒரு ரியலிஸ்டிக்காக இல்லை. லாஸ்ட் சீசன் பண்ணும்போது ரியலிஸ்டிக்காக இல்லை. ஸோ இந்த அப்டேட்டில் வந்து அவங்க வந்து லிட்டில் பிட் சேஞ்சஸ் வந்து கொண்டாந்துருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நல்லாயிருக்குன்னு தெரியல, மீன் விளாட விளாட தான் தெரியும். இப்போ அந்த டிஃபென்சிவ்ல வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு. இன்ஜியஸ் ஜூனியர் ஈஸியாக வந்து செகண்ட் கோலும் ஸ்கோர் பண்ணிட்டார் என்னோடய ஆப்போனன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிகிறதுக்குள்ளே 2 கோல் வந்து என்னோடய ஆப்போனன்ட் வந்து ஸ்கோர் பண்ணிட்டார். ஸோ நான் கொஞ்சம் டிப்ரெஸாகவே ஆயிட்டேன். கம்பேக் பண்ணுவேனா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ கேம் பிளேயில் வந்து மீந்தி டிஃபென்சிவ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்மளால் ஏறி உள்ளே ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, குறைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த கஸ்டம் பிளேயில் வந்து குறைச்சிருக்காங்க, அதோடய அட்டாக்கிங் வந்து ஈஸியாக இருக்கணும் எல்லாருக்கும். அந்த டிஃபென்சிவ் என்கேஜ்மெண்ட்டை குறைச்சிட்டாங்க மேக்ஸிமம், என்னோட தெரிஞ்சு எனக்கு அது தான். ஏன்னா எல்லாருமே ஈஸியாக அட்டாக்கிங்கில் ஏற முடிஞ்சுது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃபில் வந்து நான் உள்ளே ஏறினப்போ வினிசி ஜூனியர் கிடச்சிது, கேர்ள் பண்ண, பட் வந்து அது மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா வினிசி ஜூனியர் சரியான கர்னல் கிடையாது, நெய்மர் தான் அது கேர்லருக்கு நல்ல ஒரு ஆப்ஷன். ஸோ அகைன் எனக்கு கவுண்டர் அட்டாக் கிடச்சிது. ஸோ நான் பில்டப் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா பாசஸ்லாம் வந்து நான் எதிர்பார்த்ததை விட சம்திங் ரியலிஸ்டிக்காக இல்லாமல் இருந்துச்சு. லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வந்து ஏதோ கேமிங் ஃபீஃபாலாம் இருக்கும்ல அந்த மாதிரி கேம் பிளே இருந்துச்சு. ஸோ அதே மீறி நான் வந்து செகண்ட் ஃபஸ்ட்டு கோல் ஸ்கோர் பண்ணிட்டேன், ஒரு கம்பேக் கிடச்சிது, அகெயின் ஒரு கவுண்டர் அட்டாக். கவுண்டர் இருக்கும்போது வினிசி ஜூனியர் 1-2 பாசன், ஐ மீன் பாசன் மூவ் சொல்லுவாங்க இதை, நாங்கள் வந்து 1-2 சொல்லுவோம் விளாடும் போது. ஸோ ஈஸியாக ஒரு கவுண்டர் அட்டாக் கிடச்சிது, அண்ட் தென் செகண்ட் கோல் வந்து எம்பாப்பே ஸ்கோர் பண்ணிட்டாரு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக்காக இல்லை, கொஞ்சம் கேம் பிளே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. பட் அப்டேட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, அட்டாக்கிங்கில் வந்து ஈஸியாக வந்து பால் எல்லோரும் ஸ்கோர் பண்ணுக்காக ஒரு அந்த விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் டிஃபென்சிவ்ல கோட்டை விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பட் இண்டிவிஜுவல் பிளேலையும் கோட்டை விட்டுட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சன்ல த்ரூஸு கிறிஸ்டியனோட கம்பேக் பண்ணிட்டேன். ஸோ கேம் பிளேல எனக்கு லிட்டில் பிட் சேஞ்சஸ் கண்டிப்பாகவே எனக்கு தெரியுது பீப்புள். ஸோ கந்த கம்பேக்குக்கு 40 likes வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆல் போட்டுக்கோங்க. ஸோ நியூ சப்ஸ்கிரைபர் இருந்தால் நம்ம தமிழ் கேம் சேனல், ஸோ ஆல்ரெடி தமிழ் எஃப்சி இருக்காரு, ஸோ நம்ம ரெண்டாவது சேனலாக இருக்கலாம். ஸோ அகெயின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாஃப்டட் பாஸ் அண்ட் தென் அசிஸ்ட் அண்ட் தென் கிறிஸ்டியானோ ஸ்கோர். ஸோ ஆப்ரன் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போயிட்டார். ஸோ நான் ஈஸியாக வின். நீங்கள் விளாண்டு பார்க்கும்போது கேம் பிளே சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆல் போடுங்க. அண்டில் தென் சைனிங் ஆஃப் மீன் 7.